அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. டெய்லி ஒன் ஹதீஸ் நம்பர் 897, அல் குர்ஆன் பார்ட் 16. ஹதீஸின் அறிவிப்பாளர் ஹலரத்து சையதுனா அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அன்னஹு பாத லைலத்தன் இந்த மைமூனத்த زوج النبي صلى الله عليه وسلم وهي خالته சங்கையான அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் ஓர் இரவில் தன்னுடைய சிறு தாயாரும் அல்லாஹின் திருத்தூதரின் மனைவியுமாக இருக்கும் உம்மஹாத்துல் முஃமினீன் உட்பட்ட மைமுனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் வீட்டில் இரவு வசித்தார்கள், இரவு தங்கினார்கள். கால அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், ஃபனாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கினார்கள். ஹத்தா இதந்த சஃபல் லைலு, இரவு பாதி ஆகும் வரை. ஔ கபலஹு பி கலீலின் ஔ பஅதுஹு பி கலீலின், அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவினுடைய பாதி வரை கொஞ்சம் முன் பின்னாக இருக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கிவிட்டு இஸ்தைகலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தூக்கத்திலிருந்து விழித்தார்கள். ஃபஜலஸா, அமர்ந்தார்கள். யம்ஸஹுன் நௌமா அன் வஜ்ஹிஹி பியதிஹி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரத்தை கொண்டு தன்னுடைய முகத்தை தடவி தூக்கத்தை கலைத்தார்கள். சும்மக்கரா, பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினார்கள், அல் அஷ்ரல் ஆயாத்தில் ஹவாதீம மின் சூரத்தி ஆலி இம்ரான், ஆலி இம்ரான் சூராவினுடைய குர்ஆனுடைய மூன்றாம் அத்தியாயம், ஆலி இம்ரான் சூராவினுடைய இறுதியிலுள்ள 10 ஆயத்துகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினார்கள். சும்ம தவல்லா, பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஅஹ்ஸன உலூஹு, மிகவும் அழகான முறையில் உலூஐ எடுத்தார்கள். சும்ம காமா யுசல்லி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறகு நின்று அல்லாஹிற்காக தொழுதார்கள். இந்த ஹதீஸை புகாரி ஷெரீஃபில் 183வது ஹதீஸாக நாம் காணலாம். இந்த ஹதீஸுடைய விளக்கத்தில் இமாம் நபீ ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், ஃபீஹி இஸ்திஹ்பாபுன், ஃபீஹி இஸ்திஹ்பாபு கிராஅத்தி ஹாதில் ஆயாத்தி இந்தல் கியாமி மினன் நௌமி, தூக்கத்திலிருந்து எழுந்தவுடன் கியாமிற்கு, அதாவது இரவு நேரத்தில் தொழுகைக்காக எழக்கூடியவர்கள் இந்த 10 ஆயத்துகளையும் ஓதுவது முஸ்தஹப்பாக, விரும்பத்தக்கதாக இருக்கிறது என்று சங்கையான நபி இமாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இதோட விளக்கத்தில், இந்த ஹதீஸோட விளக்கத்தில் சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரி ஷெரீஃபில் 183வது ஹதீஸாக நாம் காணலாம். அன்பிற்குரியவர்களே, குர்ஆனில் ஆலி இம்ரான் சூரா அல்லாஹின் திருத்தூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வந்தடைந்த பிறகு இறக்கப்பட்ட ஒரு சூறாவாகும். மொத்தம் இந்த சூறாவில் 200 ஆயத்துக்கள் உண்டு. அல்லாஹினுடைய பலவிதமான சிஃபத்துகளை கொண்டு துவங்கும் இந்த சூறா. இதனுடைய இறுதியில் அல்லாஹுடைய திருத்தூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுகின்ற ஆயத்து என்னவென்றால், அல்லதீன யஸ்குரூன அல்லாஹ கியாமம் வகுஊதா, அதற்கு முன்னதாக ஒரு ஆயத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. மீனங்களுடைய அறிவுடையவர்களுடைய அந்த சிஃபத்தை பண்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 190வது ஆயத்தில், இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல் அர்தி வஃதிலாஃபில் லைலி வன் நஹாரி லாயாத்தி லிஉலில் அல்பாப், வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பது, இரவு பகல் மாறி மாறி வருவது, இவையிலெல்லாம் வஃதிலாஃபில் லைலி வன் நஹாரி லாயாத்தி லிஉலில் அல்பாப், அறிவுடையவர்களுக்கு மிகப்பெரிய பல அத்தாட்சிகளும் இருக்கின்றன. இரவு வருகிறது, பகல் வருகிறது, இப்படி மாறி மாறி வரும்போதும் அதே போன்ற ஆகாயத்தையும் பூமியையும் பார்க்கின்ற வேளையில் ஒவ்வொரு முஃமினான மனிதனுக்கும் பல அத்தாட்சிகள் அவன் உணர்கின்றான்.
அறிவுடையவர்களுக்கு அத்தாட்சிகள் பலதும் உண்டு. அப்படிப்பட்டவர்கள் அல்லதீன யத்குரூன அல்லாஹ கியாமம் வகுஊதம் அலா ஜுனூபிஹிம் வயதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த் ரப்பனா மா ஹலகத ஹாதா பாத்திலா சுப்ஹானக ஃபக்கினா அதாபன் நார். அவர்கள் நின்ற நிலையிலும் உட்கார்ந்த நிலையிலும் படுக்கையிலும் அல்லாஹுவையே நினைத்துக் கொண்டிருப்பார்கள். அல்லதீன யத்குரூன அல்லாஹ், அல்லாஹுவை நினைத்துக் கொண்டிருப்பார்கள். அது மட்டுமல்ல, وَيَتَفَكَّرُونَ فِي خَلْقِ السَّمَاوَاتِ وَالْأَرَضِ, வானங்களையும் பூமியையும் அவன் படைத்திருக்கக்கூடிய அனைத்து அத்தாட்சிகளையும் அல்லாஹு தஆலா அவர்கள் படைத்திருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அவர்கள் ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பார்கள், சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். ரப்பனா மா خَلَقَتْ هَذَا بَاطِلًا, அவர்கள் சொல்லுவார்கள், எங்கள் இறைவா, இதையெல்லாம் நீ வீணாக நீ படைக்கவில்லை. சுபஹானக ஃபக்கினா அதாபன் நார், யா அல்லாஹ், நீ மிகவும் தூய்மையானவன், உன்னுடைய தூய்மையை நான் போற்றுகிறேன். ஃபக்கினா அதாபன் நார், என்னை நீ நெருப்பினுடைய நரக நெருப்பினுடைய வேதனையிலிருந்து, எங்களை நீ நரக நெருப்பினுடைய வேதனையிலிருந்து எங்களை நீ காப்பாற்றுவாயாக. ரப்பனா இன்னகவன் துதுகிலின் நார் ஃபகத அஹ்ஸைதஹு வமா லில்லாலிமீன மின் அன்சார், யா அல்லாஹ், நிச்சயமாக நீ எவர்களின் நரக நெருப்பில் நுழைத்து விடுகின்றாயோ, ஃபகத் அஹ்ஸைதஹு, அவர்கள் நிச்சயமாக நீ அவர்களை மிகவும் இழிவுபடுத்தி விட்டாய், நீ மிகவும் அவர்களை இழிவுபடுத்தி விட்டாய். வமா லில்லாலிமீன மின் அன்சார், அத்தகையவர்களுக்கு எவராலும் ஒரு உதவியும் கிடைக்காது. அநியாயக்காரர்களுக்கு ஒரு உதவியும் செய்பவர்கள் இல்லை. ரப்பனா இன்னனா ஸமீஉனா முனாதி யுனாதி லில் ஈமானி அன் ஆமினூ பிரப்பிக்கும் ஃபஆமன்னா, ரப்பனா ஃபக்ஃபிர் லனா துனூபனா வகஃபிர் அன்னா ஸய்யிஆத்தினா வதவஃபனா மஅல் அபரார், யா அல்லாஹ், உன்னுடைய ஹபீபான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பை விடுத்த போது நாங்கள் நிச்சயமாக செவியுற்றோம். ரப்பனா இன்னனா ஸமீஉனா முனாதி யுனாதி லில் ஈமானி அன் ஆமினூ பிரப்பிக்கும் ஃபஆமன்னா, எங்களை இறை நம்பிக்கையின் மீது அவர்கள் அழைத்த போது, உங்கள் இறைவனை நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று சொன்னபோது நாங்கள் அவ்வாறே அல்லாஹுவே உன்னை நம்பினோம், ஃபஆமன்னா, நாங்கள் அவ்வாறே நாங்கள் நம்பினோம் யா அல்லாஹ். ஆகையால் ரப்பனா ஃபக்ஃபிர் லனா துனூபனா வகஃபிர் அன்னா ஸய்யிஆத்தினா தவஃபனா மஅல் அபரார், எங்களுடைய ரட்சகனே, எங்களுடைய ரப்பே, எங்களுடைய பாவங்கள் எல்லாம் நீ மன்னித்திடு. ஃபக்ஃபிர் லனா துனூபனா, எங்களுடைய குற்றங்களை நீ மன்னிக்க வேண்டும் யா அல்லாஹ். வகஃபிர் அன்னா ஸய்யிஆத்தினா, எங்களுடைய பாவங்கள் எல்லாம் நீ மன்னித்திடு யா அல்லாஹ். வதஃபனா மஅல் அபரார், யா அல்லாஹ், மேலும் எங்களுடைய பாவங்கள் எல்லாம் நீ அகற்றிவிட்டு, எங்களுடைய குற்றக்குறைவுகள் எல்லாம் மன்னித்துவிட்டு, இறுதியில் நல்லோர்களுடன் எங்களை நீ மரணிக்கும்படி செய்வாயாக யா அல்லாஹ். மிக அற்புதமான துவா இது. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு செய்து காண்பித்தார்கள். ரப்பனா வ ஆத்தினா மா அஅத்தனா அலா ருசுலிக வலா துக்ஸினா யௌமல் கியாமா, யா அல்லாஹ், உன்னுடைய தூதர்கள் மூலம் எங்களுக்கு நீ வாக்களித்ததை எங்களுக்கு நீ தந்தரில் புரிவாயாக. மா அஅத்தனா அலா ருசுலிக வலா துக்ஸினா யௌமல் கியாமா, மறுமை நாளில் நீ எங்களை ஒருபோதும் இழிவுபடுத்தி விடாதே யா அல்லாஹ். இன்னக்கு லா துஹ்லிஃபுல் மீஆத், நீ ஒருபோதும் நீ எதை வாக்குறுதி அளித்தாயோ அதிலிருந்து நீ தவறுபவன் அல்ல. நீ எங்களுக்கு எதை வாக்குறுதி அளித்தாயோ, உன்னது ஹபீப், உன்னது ரசூல்மார்கள் வழியாக எங்களுக்கு நீ அறிவித்தாயோ, அதை எங்களுக்கு தந்திட வேண்டும், எங்களை நீ இழிவுபடுத்தி விடாதே. நீ வாக்குறுதி அளித்ததிலிருந்து நீ ஒருபோதும் மீறுபவன் அல்ல, தவறுபவன் அல்ல. இந்த 10 ஆயத்துகளையும் ஓத வேண்டும். இப்படி ஓதுவது அவருக்கு முஸ்தஹப்பாக, அந்த தஹஜ்ஜுத் தொழக்கூடிய நபருக்கு முஸ்தஹப்பாக இருக்கிறது என்று இமாம் நவீருதியுல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறார்கள். இந்த ஆயத்துகளை நாம் ஓதி அல்லாஹினுடைய மேலும் பலவிதமான விஷயங்களில் நாம் சிந்தித்து, அல்லாஹுவை இன்னும் அதிகமாக நாம் மஹப்பத் வைத்து, அவனை தக்குவா செய்து வாழக்கூடிய நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை உட்படுத்தி புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு.